வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மூட்டை வளாகர். எம்கேலா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட் வீடியோஸ் வந்து போடுறோம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த செட்டப்பில் வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். மோர் தென் 1 மந்த்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மந்த்துக்கு ரொம்ப மேலே தான் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஹெல்மெட் அண்ட் 6000 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் காமிக்காத ஹெல்மெட்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஒரு 1-2 ஹெல்மெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புது கிராஃபிக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புது கிராஃபிக்ஸ்னா வேறு லெவல் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹெல்மெட்ஸோட பிரைஸுமே நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் சொல்லலை அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வந்து தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண தேவையே வந்து இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் டீட்டெயில்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை நான் தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் தண்டரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டட்ஸ் தண்டரை தான் உன் வீடியோவில் நிறைய தடவை காமிச்சிருப்பீடா, திரும்படி என்னடா காமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிராஃபிக்ஸ் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையாக சொல்லலாம், அந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்காகவே நான் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராஃபிக்ஸுமே நான் வந்து ஆர்டர் பண்ண சொல்லிட்டேன். அதில் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வாங்கிட்டும் போயிட்டாங்க, ஆன்லைன் அட்ரஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஷாப்பில் அவைலபிள் இருக்க ஹெல்மெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஹெல்மெட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் என்னெல்லாம் கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து காமிக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட் ஸ்டாண்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1895 ரூபீஸ் வந்து வரும். ஸோ இதில் ஃப்ரண்ட் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டிண்டட் வைசர் வந்து கொடுத்துருப்பாங்க. வேற லெவல் லுக் இருக்கும், சேஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்துருக்கும். ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டோட கிராஃபிக்ஸ் நான் வந்து க்ளோஸ் அப்பில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் உள்ள இருக்க பேடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளான பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 kg, அதாவது 1300 grams வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஏர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட் உண்மையாகவே ஒரு ஸ்போர்ட்டியரான ஹெல்மெட் தான். ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஓரளவுக்கு ஏரோடைனமிக் வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிராஃபிக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிசைன் வந்து இருக்குது. நான் அந்த வீடியோட கடைசியில் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். அதனால தான் நான் இந்த ஹெல்மெட் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து என் கையில் இருக்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து காமிச்சது இல்லை. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பர்ட் ரோபோட். இது வந்து கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நிறைய கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது. அந்த வீடியோட கடைசியில் வந்து காமிக்கேன். ஸோ இதில் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வைசர், கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கே இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து க்ளோஸ் அப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து புரியும். நான் அந்த வைசரை பத்தி கடைசி வந்து க்ளோஸ் அப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஏர் வென்ட் வந்து பார்த்தா சின்ன டாப்ல வந்து கொடுத்திருக்காங்க. டாப்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பின்னாடி வந்து பார்த்தா ஸ்பாயிலர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயே வந்து பார்த்தா ஏர் அவுட்லெட்டுமே வந்திருக்கு. ஹெல்மெட்ஸோட பேடிங் வந்து பார்த்தா செம கம்ஃபர்டபிளா வந்திருக்கும், எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். இதுல வந்து பார்த்தா சின் கார்டு வந்து வராது. ஸ்டட் தண்டர்ல வந்து பார்த்தா சின் கார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. பட் ஸ்டட் தண்டர்ல வந்து பார்த்தா சின் கார்டு வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஃபிக்ஸபிளா தான் வந்திருக்கும். ஸ்டட் தண்டர் ஆகட்டும், இந்த ஸ்டீல் பெட் ரோபோட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் தான். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னால அதில் ஃப்ரண்ட்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட பார்த்தா தெரியும், ஒரு ரெட் கலரில் ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சுவிட்சை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். பட் க்ளோஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ? சுவிட்ச் ஆமிக்கனா க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னு என்ன கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக். ஸோ இவ்வளோ கேப் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து லாக் ஆயிரும். ஸோ ரெண்டு விதமான லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சுவிச் தான். இது வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொரு தடவை நம்ம பார்த்துருவோம் அது ஓப்பன் ஆகிறதை. பாருங்களா, உண்மையாகவே வேறு லெவலில் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எல்லாமே யார் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் போகிறவங்க, இந்த ஊருக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வைசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே வந்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போனோமா, அந்த சுவிட்சை தட்டினோமா, ஓப்பன் ஆனோமான்னு வந்து இருக்கும். டாப்பில் ஒரு பெரிய ஏர் வென்ட் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஏர் வென்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஹோல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது, வேணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பட் ஹெல்மெட்ல தான் ஒரு மாடல் வந்து பார்க்க போகிறோம். அதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பட் SA2. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. என்னோட சைடில் தான் வந்துருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த கிரீனிஷனாக இருந்தது வளர தான் பாருங்க. வைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா.
அந்த க்ரீனிஷான ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. அண்ட் இதோட வைசர் வந்து பார்த்தீங்கன்னா டின்டட் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக வந்துருக்கு. இந்த ஹெல்மெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது, அதை நான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு வைசர் தான். ஹெல்மெட்டில் வந்து ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஏர் வெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்பாயிலர் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டில் பேடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளான பேடிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் லாக் சிஸ்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டான க்ளோசர் லுக்கில் வந்து அந்த வைசரில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் டியூனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட்டா அப்படின்னு சொல்லி நான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து ஒரு ப்ரீமியமான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3849 ருபீஸ் தான் வந்துருதா, 3850 ருபீஸ் தான் வந்து வருது. ஹெல்மெட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைசரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கீழே மேலே வந்து புஷ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளால் வைசர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்குது, நான் இப்போ அதை வந்து கீழே புஷ் பண்ணுறேன். நம்ம கீழே வந்து புஷ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வைசருமே வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து ரெயின்போ வைசர்னு சொல்லுவாங்க, உண்மையாகவே வேறு லெவலில் வந்து இருக்குது இந்த ஹெல்மெட்டு. என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது இந்த பட்ஜெட். ஸோ அடுத்து நம்ம என்ன ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரா ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஹெல்மெட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சைஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருக்கும். இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் வைசர் வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசருமே வந்து இருக்குது. ஸோ அது ஆப்ரேட் பண்ணுறாங்க சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டபுள் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பில் வந்துருக்கு. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் வெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேடிங்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்க பேடிங். இந்த பேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியான் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையாகவே ஸ்போர்ட்டியரான லுக் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் வந்து சின் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1450 கிராம்ஸாக வந்து வருது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக வந்துருக்குது. நான் வந்து க்ளோஸரான ஒரு லுக் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு கலர் ஆப்ஷனுமே வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வீடியோட கடைசியில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் பிளாக் அண்ட் ரெட். இந்த நியான் லைன்ஸை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா எஸ்எம்கே ஹெல்மெட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்எம்கே ஹெல்மெட் தான் நீ வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கியே, இப்போ என்ன புதுசாக காமிக்க போகிற அப்படின்னு பார்த்தா இது வந்து எஸ்எம்கேல ஃப்ளிப்அப் மாடல். ஸோ ஃப்ளிப்அப் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் வைசரோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட் ஃபுல் ஃபேஸாக இருக்கும் போது இந்த ஹெல்மெட்டோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஏர் வெண்ட் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க வைசர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபேஸாக போடும் போது இப்படி வந்து உங்களுக்கு லுக் இருக்கும். ஸோ இப்போ ஹாஃப் ஃபேஸாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஹாஃப் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுற சுவிச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் இதை வந்து புல் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே இழுத்தா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஏர் அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம்கேல இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க. பட் எஸ்எம்கேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப் ஹெல்மெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம இந்த ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசர்னு ஒரு ஹெல்மெட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆன ஹெல்மெட் தான். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸ் வந்துருக்குது. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். நான் கடைசியாக கிராஃபிக்ஸ் வந்து பக்கத்தில் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என் கையில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஹெல்மெட். ஓகேங்களா, ஹெல்மெட்டில் ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் வெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் வந்து இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். உள்ள இருக்க டபுள் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டின்டட் வைசர். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீரிங் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சொல்லலாம் வேறு லெவல் ஸ்போர்ட்டியரான லுக் வந்து கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ஹெல்மெட் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1550 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஹெல்மெட்டை நம்ம வந்து க்ளோஸராக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க எந்த ஒரு வீடியோஸ்லையுமே வந்து. ஸோ இந்த ஸ்பாயிலர் தான் நான் சொன்னேன், எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ செம ஸ்போர்ட்டியராக வந்து இருக்குது, பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த ஹெல்மெட்டோட இன்னர் பேடிங். ஸோ இதுலையுமே வந்து ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ரிஃப்ளெக்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இதுமே வந்து செம ஸ்போர்ட்டியராக வந்து இருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டே மொத்தமாக வந்து ஒரு ஸ்போர்ட்டியரான லுக் கொடுக்கணும்னால எல்லா கிராஃபிக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4990 ருபீஸ் வந்து வரும். அடுத்ததான் நம்ம வீடியோவில் எந்த ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டியில் இருந்து வர ஹம்மர் மாடல். ஸோ இது வந்து நம்ம வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து இல்லை. ஸோ இந்த ஹெல்மெட்டோட கலர் வந்து பேசிக்காக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூ பிளாக் ஆரஞ்சு. இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைசர் தான். ஸோ ஏர் வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அண்ட் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஏர் வெண்ட் வந்து இருக்குது. ஸோ பேடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ஃபர்டபுளான பேடிங் தான். எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க
ஃபார் ரிஃப்ளெக்டிங் பர்பஸ். ஸோ இதுலேயே சின்கார்டு வந்து இருக்கு. இதோட லாக் சிஸ்டம் வந்து குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் தான் அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் டிசைன் தான். ஸோ உண்மையாக சொல்லலாம் சம ஸ்போர்ட்டியாக வந்து இருக்கு. இந்த ஸ்பாய்லர் வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏதாவது பேக் பண்ணி உங்களுக்கு வந்து வைக்கிறீங்க, எனக்கு வந்து இந்த ஸ்பாய்லர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி அதில் வர ஹோல்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தா அடைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஹெல்மெட் கூடயே தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்காக வந்து பார்த்தா ரெண்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவுமே வந்து பார்த்தா ஆரஞ்சு கலரில் தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்பாய்லருக்கு மேட்சிங்காக தான் வந்துருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா அந்த ஹெல்மெட்டோட ஒரு க்ளோஸர் லுக். இந்த ஸ்பாய்லர் தான் நான் சொன்னேன், அந்த கலர் மேட்சிங் பாருங்கள் எல்லாமே சமயம் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 6 ஹெல்மெட் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப க்ளோஸராக இருக்கும், வெயிட் பண்ணுங்க. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சரி ஏ உலகிறதான் பாருங்களேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹெல்மெட்ஸ் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கடைசியாக காமிக்கிறேன்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டட்ஸ் தண்டரோட கிராஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட் டிசைன் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட் டிசைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு புது கிராஃபிக்ஸ். ஸோ எல்லாமே கலர் தான் வந்து வேறு. ஸோ இந்த டிசைன் இந்த ஷார்ப்பான டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்ஸுக்கும் ஒன்று தான் வந்து வரும். ஸோ ஹெல்மெட்டோட கலர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் ஆப்ஷன் தான். ஸ்டட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வைசர் வச்ச ஹெல்மெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டு தான் வந்துருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புது கிராஃபிக்ஸ் ஹெல்மெட் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பழைய மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா புது மாடல். உங்களுக்கு அந்த மிலிட்ரி டிசைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஹெல்மெட்ஸையும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்டீல் பெட் ரோபோட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஸ்டீல் பெட் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நியான் கிரே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த SI2 காமிச்சோம்ல பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாடல். ஸோ இதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்கும். ஸோ ஆஸ்பிட்டா நான் காமிச்சா பார்த்தீங்களா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து இருக்குது. என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் தான். ஸோ எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. எம்டி இங்கே இருக்குது. ஸோ தண்டர் 3 இருக்குது, ஸ்டிங்கர் இருக்குது. ஸோ எல்லா மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியில் ஓரளவுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ SMK ஃப்ளிப் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. ஸ்டெல்லர் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தா இப்போ ஸ்டாப்பில் வந்து இருக்குது. எவ்வளோ இருந்தால் பார்த்தீங்களா ஷாப்பில் வந்து இருக்குது. நான் வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் அப்படியே திருப்பி காமிக்கேன். இதுதான் வந்து பார்த்தா அந்த விஷயம். ஸோ தலக்கமாத்தி இருக்குது. ஸோ EK99R வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில் இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 June நான் இந்த வீடியோ எப்போ போஸ்ட்வேன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக அந்த ஐடியா இல்லை. ஸோ அந்நேரம் கண்டிப்பாக வந்து EK ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா 5 பீஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து வந்திருக்குது. ஸோ GoPro Hero 9 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு. அண்ட் எங்கே ஷிப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 17 நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் EK வந்து நிறைய ஸ்டாக் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு EK வேணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அடுத்த வாரம் சாட்டர்டே தான் போகணும்னு பிளான் பண்ணேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே வந்து போடுறேன். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம்.